இவர் வந்து செவ்வாய்க்கிழமை தான் அட்மிட் ஆகுறார். ஒரு கால் நம்ம அங்கே போகிற நேரத்தில் சர்ஜரியாக இருந்ததுன்னா அங்கே போகிறத கேன்சல் பண்ணிட்டு நம்ம இங்கே தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா இதை முடிச்சுட்டு அங்கே போகணும். ஆனால் சரியாக வெள்ளிக்கிழமைக்கு காலையில் சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலில். புதன் வேண்டாம் சொல்லி போட்டு வியாழக்கிழமை மணிக்கு டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் 10 மணிக்கு சர்ஜரி, 5 மணிக்கு தியேட்டர்லேருந்து ரூமுக்கு வந்துடுவாரு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வரது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பட் இதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் அரேஞ்ச் ஆகுது. அப்ப அந்த கடமையும் எனக்கு தடுக்கப்படாம அதையும் சரியாக பார்த்துட்டு வர்ற மாதிரி சூழலும் உருவாகுது. இப்போ அதேதான் இந்த நக்கீரனுக்கோசரம் அந்த ராஜாவுக்கு அந்த சந்தேகத்தை உற்பத்தி பண்ற, தன்னை ஸ்பெஷலா பாவிக்கிறது, தன்னை அரசனாவே அந்த கதாபாத்திரமா மாறிட்டார்ல, நக்கீரன் அப்படி மாறிட்ட மாட்டார். புரியுதுங்களா? ஞான வழியில் இருக்கிறவங்க கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் கரைப்பாங்க. இம்மீடியட் சாதனை கை மேல இருக்கிற சாதனை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏதான உணர்ச்சி மயமாக அம்மாவாக, மனைவியாக, உடன் பிறந்தவளாக, புரியுதுங்களா? இப்படி எல்லாம் வர அந்த கதாபாத்திரத்தை அந்த உணர்ச்சியோட ஒதுங்க விடாமல் அப்படியே உடனடியாக அதை கரைப்பது, உதிக்கிற இடத்திலேயே. எங்க கரைக்கிறது? நம்பி. இந்த அறிவுக்கு, தனி அறிவுக்கு, அம்மான்ற தனி அறிவுக்கு ஒரு அருகதை இல்லை, மகளுக்கு ஒரு அருகதை இல்லை, அண்ணனுக்கு ஒரு அருகதை இல்லை. என்ன, அண்ணனாக இருப்பதும் அந்த பொருள், தம்பியாக இருப்பதும் அந்த பொருள், அவருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தம்பிக்கு ஆட்படுத்த வைப்பதும் அந்த பொருள். அப்படின்னு நீங்க எப்படி டீல் பண்ண முடியும் உங்களுடைய நனவு நிலை வாழ்க்கைய? விஞ்ஞான மாதிரி டீல் பண்ணணும். அதே அறிவை, மெய் அறிவு, அதைதானே அவரு மாணிக்க வாசகர் பாடுறாரு, நல்லறிவே. எங்க இருக்கு மாதிரி அந்த பாட்டு? நோட்ஸ்ல இருக்க. அப்போ இப்போ அப்ப அந்த அல்லல் படம் வைக்கிறதே வந்து நீ உன்னுடைய சுரூபத்தை பார்த்து அல்லல் படாம இருக்க பழகறியா? ஃபர்ஸ்ட் அல்லல் வரவே இல்ல. நீ அல்லல் படம் வைப்பது நான் பாவங்கள் தான், கதாபாத்திரங்கள் தான். கதாபாத்திரங்கள்ல நீ எவ்வளவு டிட்டாச் ஆகிற, கதாபாத்திரங்களை நீ தியாகம் பண்றதுக்கு துணியறியா இல்லையா? அதே உணர்ச்சியை தியாகம் பண்றதுக்கு துணியணும். அப்போ கம்பாட்மே, அப்போ என்னுடைய இப்ப மனைவியோடையோ இல்லாட்டி என் பையனோடையோ ஏதோ நடக்கிற விவகாரங்கள்ல சட்டு சட்டுன்னு யாருன்னு பார்த்து தனித்து ஒதுங்கணும். விவகாரம் நடக்கும் போதே ஆமா யாருன்னு பார்த்து கேள்வி பதில் சொல்லும் போதே டக்குன்னு மனைவியா? ஆமா, நீ கணவனா இருக்க, கணவன் ஆயிடக்கூடாது. ஆமா, கணவன் ஆயிடக்கூடாது. கணவனா ஆக்குவது அந்த பழைய வாசனை பதிவுகள். அதான் சொல்லணே, சீ காட்சி, நீ காணுகின்ற காட்சியும், நீ கொண்டிருக்கின்ற அந்த உறவு கொண்ட அந்த உறவும், நீயும் ஒரு சேர வாசனைகளிலிருந்து வெளியில் வருகின்றீர்கள். அதனால்தான் பிரபஞ்சம் நித்யா, கனவு, கனவு கொப்பானது. அதை நீ உங்ககிட்ட இழிக்கலன்னா அது ஒன்னு துன்புறுத்தும் பேர் இருக்குமா இல்லையா? கரெக்டா இல்லையா? அந்த அதாவது அந்த சாஃப்ட்வேர், அவளை அந்த அந்த அவளை பத்தின என்னோட பந்தம் தான் என்ன ஆக்சுவலா படுத்துறது. ஆமா, அது பேருன்னா அகம் பாவம். நான் பாவம், என்ன பாவமா வச்சிட்டு இருக்கு? உணர்ச்சி மயமா அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு தன்னை அந்த உணர்ச்சி இழந்து வச்சிருக்கு. ஐ பிலாங் டு தெம். ஆமா, யூ பிலாங் ஆஸ் அன் ஹஸ்பண்ட், ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட். சோ இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இர்ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கிடையாது. புரியுது? பிலாங்கிங் ப்ராப்ளம், பிலாங்கிங்னஸ்னால தான் அது வருது. இந்த பிலாங்கிங் தான் பந்தம்னு சொல்றோம், பந்தம் சொல்றோம். அவனுடைய சொந்தங்கள் இங்க இருக்குன்னா அவன் ஆக்சுவலா அங்க வேலை செய்ய வச்சுட்டு இருக்கிறது. இன்னைக்கோ ஒரு நாள் வந்து பார்க்க போற இந்த பிலாங்கிங் தான் அவனை வாழ்க்கையே கதாபாத்திரம் தான் ரோல் பண்ணிட்டு இருக்கு. கதாபாத்திரம் உணர்ச்சி புரோட்டோடைப். சோ சி, உனக்கு எப்படி பிலாங்கிங்னஸ் பேர் தான் வாசனை பதிவு. வாசனை என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அந்த இடத்துல ஊதுவத்திய ஏத்தி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அணைஞ்சு போயாச்சு.
ஆனாலும் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த ரூம்ல அப்படியே இருந்துட்டு இருக்கு. அங்கங்க சில பேக்கெட்ஸ்ல இருக்கு, அங்க போகும்போது அந்த ஸ்மெல் இருக்கு. அதா போல நான் பாவமே மனித பிறவில நான் பாவம் பூரா கற்பகோடி வருஷ உடல் வாசனங்கள்ல பல விதமான வாசனைகளை சுமந்துக்கிட்டு ஒரு ஒரு செகண்ட்ல என்னவோ வாசனைகள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? இப்ப என்னுடைய கேள்வி வந்து, சோ இந்த மந்தம் வந்து மந்தத்தை அறுக்கணும், மந்தம் வேண்டாம் அப்படின்னா அப்ப நிர்பந்தம் மாறும். கரெக்டா இல்லையா? அத பந்தத்தை பந்தம் மட்டும் இருந்தா நான் பொறுப்பு இல்லாதானாவும் ஆகிறேன் இல்லையா? இல்ல பந்தம் அதாவது பற்று அறுக்கணும், பற்று அறுக்கணும். அது பேர் வைராக்கியம்னு பேரு. எப்ப வைராக்கியம் வரும்? நீ உணர்ச்சி மயமானவன் பின்னாடி நின்றாதானே அந்த உணர்ச்சி மயமான கதாபாத்திரம் வேல்யூ இழக்கும். நீ ஆணிவேர் கேள்வியை கேட்கணுமா இல்லையா? பந்தப்பட்டவன் யார்? யாருக்கு? இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ரெண்டு பசங்க விளையாடுறாங்க, உன் பையனும் அதுல விளையாடுறான், உன் பையனும் விளையாடுறான், பக்கத்து வீட்டு பையனும் விளையாடுறான், உன் பையன் மொத்தம் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, உன் பையனை மொத்தம் நீ பரிதவிச்சு நீ ஓடிச்சான் அப்படின்னு ஓடினா அது ஷோஸ் யூ ஆர் ஸ்டக் வித் யுவர் பாய். நீ உன் பையனுக்கும் இல்ல ரெண்டு பேருக்குமே ஒன்னா ஒண்ணுன்னாலும் உள்ளுக்குள்ள டிட்டாச்சாவும் ஓடலாம் இல்ல? தனியா எழுந்துக்கிற ஒரு உணர்ச்சிய வந்து எந்த அட்ஜென்ஸும் சேர்க்காம என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என்னுடைய படிப்பு, என்னுடைய டிக்கெட் புக்கிங், அந்த வரைக்கும் எல்லாமே மமகாரத்துல எங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். மமகாரம் தான் ஆமா, அங்காரத்தினுடைய வேற பட்ட கண்ணாடி தான் மமகாரம். என்னுடைய குரூப் மமகாரம், ஆனா அதுக்கு ஆரிஜினேட்டர் வந்து நானா தானே இருக்கு. நானா தான் இருக்கு. சோ நானுன்றது திரும்பி பார்த்தீங்கன்னா சூப்பர் பிஷியலா உடல் அளவாக நீ வந்து ஃபர்ஸ்ட் ரங்கதுரையாக மாட்டிக்கொள்வது இல்ல. என்னுடைய வந்து இப்ப என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இல்ல சுகம் சுகமா இல்ல அப்படின்னும் போது அவளை பற்றின ஐயோ இப்படி கஷ்டப்படுறாள் அப்படின்ற பரிதவிப்பு வந்து இது பந்தத்துல வருதா? ஆமா கண்டிப்பா, அதான் கேக்குறேன். பந்தத்துல தான் வருது. நீ வேற ஒரு பெண்ணுக்கு, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கூட எவ்வளவோ இருக்கும், உலகம் பூரா ஏகப்பட்ட பேர் வியாதியிலையும் அதுலயும் இருந்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீ கரிசனப்படுறியா? ஆனா ஞானின்றவன் வந்து இந்த மாதிரி தனித்துவமா இருக்கிற பொய் நானால கட்டப்பட்ட பிரபஞ்சத்தையே கடந்ததுனால நீயும் ஞானத்தை தேடிட்டு இருக்கிற விவேகியா இருக்கிறதுனால உனக்கு அந்த பக்குவத்தை அவர் கொடுக்கின்றார். நீ உன்னுடைய குடும்பம் இல்ல உலகத்தையே குடும்பமா மாத்திக்கலாம், பிளஸ் நீயே இல்லாம போனாதான் அது மாறும். நீ வரதே இப்படி உன்னுடைய உறவு மூலமா நீயும் வர. புரியுதா? மனைவியா இருக்கிறதுனால நீ ஒண்ணு கணவன் நான் நினைச்சுக்கிற, பெண்ணுக்கு வந்து அப்ப நான் நினைச்சுக்கிற. இன்னொரு டிஸ்டன்ஸ் சித்தி பொண்ணுக்கு, சித்தி பொண்ணுக்கு அப்படின்னு அப்படி உள்ள வந்து பாத்தி கட்டி 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 விதவிதமா நான் பாவம் வாசனைகளாகவே செதுக்கி வச்சிருக்கு.